Hello, good evening, students. Am I audible? Yes, good evening, Aditi.

டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கும் ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்டும் சொல்லி தர போகிறேன் நேத்து கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷனை நம்ம ப்ரோ கேரியாட் யூ கேரியாட் அதுல லாக் ஓபிரான் அப்படிங்கிற கான்செப்ட நம்ம பார்த்தோம் இல்லையா சோ இன்னைக்கு வந்து சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கும் ஹியூமனே ஜெனோம் ப்ராஜெக்ட் இதை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இதை நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் தட் இஸ் என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம்னா நாங்கள் இதை ஒரு ஸ்டடியாகவே பண்ணுவோம் அந்த கான்செப்டுக்கு பேர் வந்து டர்ம டர்மட்டோக்ளிபிக்ஸ்ன்னு சொல்லுவோம் டர்மட்டோ டெர்மட்டோ அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் நம்மளோட கை ரேகை காலில் இருக்க ரேகை அப்புறம் நம்மளோட பாம் இந்த ரேகையை வச்சு ஸ்டடி பண்ணுற ஒரு சயின்ஸ்க்கு பேர் டெர்மட்டோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் முதல்ல இந்த டெர்மட்டோ கான்செப்ட் வச்சு தான் ஃபொரன்சிக்கில் வந்து சீன் ஆஃப் க்ரைம் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் சம்வேர் அரவுண்ட் சம் எயிட்டீன் நைன்டி செவன் இதுதான் ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் த என்ன சொல்கிறது த ஃபிங்கர் பிரிண்டிங் இந்த கதைலாம் அடுத்து ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் சயின்ஸ் வந்து பயங்கர அட்வான்ஸ் ஆகும்பொழுது தான் நம்மளுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிற கான்செப்டே வந்துச்சு அதித்தி ஐம் ஆடிபிள் ரைட்மா எஸ் ஓகே அதர்ஸ் ஆடிபிள் ஓகே ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் மொத்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷனுமே அந்த டிஎன்ஏல இருக்குது ஸோ இந்த டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்கானிசமுக்கும் ஒரே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் இருக்க போகிறதில்ல அப்போ இதை வந்து இந்த சீக்வன்சிங் இந்த சீக்வன்சிங் ஆஃப் அந்த டிஎன்ஏவை தான் அந்த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணாங்க அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அது எல்லாமே தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம் ஓகே தேங்க்யூ அதித்தி ஃபார் தட் ஃபீட்பேக் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் ஸோ ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த பேசிக் கதை தெரியும் என்ன பேசிக் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட்

எல்லா ஆர்கானிசம் இருக்காது கண்டிப்பா அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி டிஎன்ஏ டெக்னாலஜி இருக்கு பாருங்க அது பிளஸ் இந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் டெக்னாலஜி இதெல்லாம் வாஸ்டா பயங்கரமா வந்து அட்வான்ஸ் ஆக ஆக தே மேட் தட் ஏன் வந்து நம்ம ஹியூமன் அந்த டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணக்கூடாது ஸோ நம்மளுக்கு வந்து அப்போ எல்லா ஜீன்ஸ் ஹியூமன்ல இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதுதான் ஹியூமன் ஜெனோ ப்ராஜெக்ட் இதில் என்ன பண்ணாங்க இது ஒரு சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட் ஓகே இட் இஸ் அ சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாண்ட் டு நோ அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் நம்ம ஹியூமன் ப்ரொமோசோம்ஸோட அந்த எல்லா ஜீன் அதோடது எல்லாமே அவங்க ஸ்டடி பண்ணும் ஸோ நைன்டீன் தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க ஆஸ் அ பிக் மெகா ப்ராஜெக்ட் ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு இந்த பேசிக் தெரியணும் ஸோ ஹியூமன் ஜெனோ ப்ராஜெக்ட் ஸோ இதில் என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க எல்லாத்தையும் வந்து நம்ம சீக்வன்ஸ் பண்ணி ஹியூமன் டிஎன்ஏவை நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும்போது தான் தே வாண்டட் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ஹியூமன் டிஎன்ஏ வந்து சீக்வன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வாஸ்டாக மெட்டீரியல் தேவைப்படும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆகட்டும் இல்லை அனாலிசிஸ் ஆகட்டும் இல்லை அந்த ரிட்ரைவல் ஆஃப் டேட்டா ஆகட்டும் ஸோ இது வந்து சர்டன் திங்ஸ் வந்து நாட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வரும்பொழுது ஒரு தனி பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்னே ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க வாட் வி கால் இட் ஆஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இந்த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் கொண்டு வர பார்த்தாங்க அப்போ தான் வந்து வாட் எவர் அது சீக்வன்ஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி அந்த பர்டிகுலர் டிஎன்ஏவை ஸ்டோர் பண்ணி அதை ரிட்ரைவ் பண்ணி அந்த டேட்டாவை நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் இஸ் அ வேர்ல்டு வைடு சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட் தட் டெபிகர்ட் த டிஎன்ஏ கோட் ஆஃப் ஆல் த ஃபார்ட்டி சிக்ஸ் ஹியூமன் ப்ரொமோசோம்ஸ் ஸோ இந்த ப்ராஜெக்டில் இட் இஸ் அ மெகா ப்ராஜெக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இங்கே என்ன பண்ணாங்க திஸ் ப்ராஜெக்ட் தே ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அனலைஸ் அந்த டிஎன்ஏவோட சீக்வன்ஸ் இருக்கு பாருங்கள் அதோட சீக்வன்ஸை அனலைஸ் பண்ணி மொத்தம் நாற்பத்தி ஆறு ஹியூமன்ஸ்க்கும் என்ன அந்த சீக்வன்ஸ் அப்படிங்கறதோட மெயின் எய்ம் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த ஜெனோம் வாஸ் வெரி ஹை ஸோ இது வந்து ஒரு சின்ன சாதாரண விஷயம் கிடையாது ஏன் இதை மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஹியூமன் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் சீக்வன்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் இட் இஸ் த்ரீ டாலர்ஸ் பர் பேஸ் பேர் நம்மளுக்கு வந்து இருக்கும் போது இதோட காஸ்டே வந்து எங்க போகுது சம்வேர் அரௌண்ட் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் போகுது ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட் இது அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம் மெகா ப்ராஜெக்ட் சொல்றோம் இப்போ ஒரு கான்செப்ட் வந்து என்னன்னா டு ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் செல் அப்படி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ பேப்பர்ஸும் இன் டேர்ம் ஆஃப் மேன் பவர் இது எல்லாமே நம்மளுக்கு தேவை ஸோ தட் தேவைரஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா எக்ஸ்பெக்டட் டு பி ஜெனரேட்டட் ஆல்சோ நெசசிட்டேட்டட் த யூஸ் ஆஃப் ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டேஷனல் டிவைசஸ் ஃபார் டேட்டா ஸ்டோரேஜ் ரிட்ரைவல் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் த டேட்டா ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் வாஸ்ட் ஆஃப் டேட்டா இருக்கும்பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அந்த கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜியும் அளவுக்கு நம்ம கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற திறமை இருக்கணும் எந்த டைம் போட்டு யார் என்டையர் வேர்ல்டு யூனிவர்ஸில் இது பண்ணாலும் அதை ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அட் த சேம் டைம் அதை அனலைஸ் பண்ணி இதுதான் தான் இதுதான்ங்கிறத சீக்வன்ஸ் பண்ணி இருந்தால் தான் நம்ம வந்து அது என்ன ஐடியாவுக்கு வச்சுருக்கோங்கிறத நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ ஏன் வந்து இது அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெடிசனோ இல்லை ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரோ இல்லை ஃபாரஸ்ட்ரியோ இல்லை டிஃபென்ஸோ ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லெவலில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் எடுத்து அந்த மொத்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை நம்ம ஏன் வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த ப்ராஜெக்ட் இது நைன்டீன் நைன்ட்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா லான்ச் பண்ணுது ஸோ ஹெச்ஜிபி தான் இதோட ஷார்ட் ஃபார்ம் ஓகே was closely associated with the rapid development of a new area in biology called bioinformatics so கூடவே வந்து இதை பண்றாங்க அப்படினு போது இன்னிக்கும் பாத்தீங்கனா நிறைய யுனிவர்சிட்டيز ஆஃபர் பண்றாங்க இந்த கோர்ஸ் இதுக்கு பேரு பயோ இன்ஃபர்மேடிக் so what is bio informatics it is nothing but it's a combination of biology okay we have information technology it அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே வந்து சேர்ந்து படிக்கிறது தான் வந்து இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க இங்க வந்து அந்த டேட்டா ஸ்டோரேஜ் அந்த ரெட்ரீவல் அந்த அனாலிசிஸ் ஆஃப் த ஹியூமன் ஜெனோமோட பேசிஸ் அந்த ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ் வச்சு எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்குறதா இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து ஒரு பேரலல் ஃபீல்டு வந்து இப்போ வந்து இந்த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்டோட அசோசியேட் ஆயிருக்கு அதித்தி சோ ஃபார் கிளியர்

ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் லைக் வி ஹாவ் த டிஎன்ஏ இட்ஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்சஸ் எல்லாம் இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்று தட் இஸ் ஒரு ஜீனும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஜே ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ ஒன்று ஒன்று ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு குரோமோசோமில் அது என்னத்துக்கு அது என்ன அப்படின்னு அதை மேப் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட நியர்லி அரௌண்ட் நம்மளுக்கு ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஜீன் அந்த ஹியூமன் டிஎன்எல் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜீனா இந்த பாயிண்ட் இந்த லோக்கஸ்ல இருக்கு ஸோ மேப்பிங் ஆஃப் த ஜீன் அதை வந்து குரோமோசோம்ஸ் அதை வந்து பண்றது வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் எய்ம் ஆஃப் ஹியூமன் ஜெனோ ப்ராஜெக்ட் தென்

ஸோ இவங்க வந்து அது ஒன்று அந்த என்டையர் ஹியூமன் ஜெனோமுக்கு ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் ஜீன் வச்சுக்கோங்களேன் டிஸ்ட்ரோஃபின் இல்லை இந்த பர்டிகுலர் ஜீன் பிஆர்சிஏ அந்த மாதிரி நிறைய ஜீன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்தந்த ஜீன் என்னென்ன இடத்துல அங்கங்க இருக்குங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஐடியா கொண்டு வர்றதா இந்த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட்டோட இன்னொரு ஐடியா தென் ஸோ டு மேப் டு டிட்டமைன் டு கன்ஸ்ட்ரக்ட் நெக்ஸ்ட் வந்து டு ஸ்டோர் பிகாஸ் இங்க வந்து என்ன பண்ணாங்க அவங்களுக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணியிருக்கணும் அப்போதான் நம்மளுக்கு வந்து அடிக்கடிக்கு போய் நம்ம என்ன பண்ண முடியும் திரும்பி திரும்பி எடுத்து எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ என்னெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணமோ அது ஸ்டோர் ஆகணும் ஸோ டு ஸ்டோர் ஆல் த இன்ஃபர்மேஷன் இன் டேட்டா பேசஸ் தென் டு இம்ப்ரூவ் த டேட்டா அனலிசிஸ் டூல் ஸோ நம்ம கிட்ட வந்து அந்த டெக்னாலஜி அந்த அளவுக்கு ஃபாஸ்டரா இருக்கணும் ஸோ வாண்டட் டு இம்ப்ரூவ் த டேட்டா அனலிசிஸ் டூல் ஆல்சோ தென் டு டிரான்ஸ்பர் த ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு ரெலவென்ட் இண்டஸ்ட்ரி

ஸோ இந்த ஜீனை பத்தி நான் வாஸ்டா படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஜீனோட ரிலேட்டட் ஒர்க் அந்த ஃபீல்டுல யார் இருக்காங்க அவங்க வந்து அதை வந்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இட் கேன் பி அக்ரிகல்ச்சர் இட் கேன் பி மெடிசன் இட் கேன் பி ஃபாரஸ்ட்ரி இட் கேன் பி பொல்யூஷன் கண்ட்ரோல் என்ன வேணாலும் இருக்கலாம் தென் டு அனலைஸ் அண்ட் அட்ரஸ் த எத்திக்கல் லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் அரைசிங் ஃப்ரம் திஸ் நியூ ஜெனடிக் நாலேஜ்

கண்டிப்பா அடுத்து லீகல் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் லைக் லீகல் இஷூஸ் என்னும் போது என்ன சில விஷயங்கள் இப்படி ஓப்பனாக இருக்கும்போது இது வந்து கிரிமினல் அஃபென்ஸுக்கு வந்து இல்ல அந்த மாதிரி போற டிவியேட் ஆகி போறவங்களுக்கு வந்து இந்த டீவியன்ஸ் வந்து எதாவது மிஸ்யூஸ் பண்ணாம இருக்க பார்க்கணும் இல்ல சோசியல் இஷ்யூஸ் வந்து கிராப் ஆக பார்க்கும் ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணி இதுதான் இந்த பாலிசி இப்படி நீங்க நார்ஸை ஃபாலோ பண்ணும் இது எல்லாத்தையுமே தான் அந்த இனிஷியல் கோல்ஸ்ல கொண்டு வந்தாங்க டு 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 மேப் கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டோர் improvise, transfer அண்ட் analysis. ஸோ இதுதான் நம்ம இனிஷியல் கோல்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து மெத்தடாலஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா the ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஓகே இஸ் ஒன் மினிட் இட் வாஸ் ஸ்டார்டட் இன் டூ தௌசண்ட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் ஒன்ல பண்ணியிருப்பாங்க பட் இது வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த டு பி கம்ப்ளீட்டட் பை டூ தௌசண்ட் த்ரீ பட் இது மே டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு டைப் ஆஃப் அப்ரோச் இருக்கும் ஓகே இதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் ரெண்டு டைப் ஆஃப் அப்ரோச் இருக்கும் ஸோ வாட் ஆர் தோஸ் அப்ரோச்சஸ் ஒன் மினிட் சோ த அப்ரோச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு விஷயம் பிஃபோர் தட் அப்ரோச்சஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த என்டையர் ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த டியூரேஷன் வாஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் ஆக்சுவலா இந்த சீக்வன்சிங் வந்து ஆக்சுவலா ஏப்ரல் டூ தௌசண்ட் த்ரீல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் பட் இட் காட் கம்ப்ளீட்டட் ஒன்லி இன் டூ தௌசண்ட் சிக்ஸ் மே டூ தௌசண்ட் சிக்ஸ்ல தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் டேரக்டர் வந்து ஜேம்ஸ் வாட்ஸன் தான் அப்புறமா வந்து பிரான்சிஸ் கோலன் அவர் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து அவர் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி டன் பை த யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அவங்க கொலாபரேஷன் ஓகே அவங்க வந்து அலாங் வித் த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் ஓகே இவங்க எல்லாரும் தட் இஸ் உலகத்தில் இருக்க எல்லா நாடுமே சேர்ந்து ஓகே பார்ட்டிசிபேட் பண்ணி லைக் யூஎஸ் அதே மாத்திரம் யூகே பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் சைனா இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த இருக்க டிபார்ட்மென்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் இவங்க எல்லாருமே சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தான் இந்த ஹியூமன் ஜெனோ ப்ராஜெக்ட் ஓகேவாமா சோ இதுல வந்து டைப் ஆஃப் மெத்தடாலஜில இந்த அப்ரோச் இருக்கும் என்ன இந்த அப்ரோச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஆல் த ஜீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணும் எல்லா ஜீனும் ஐடென்டிஃபை பண்ணணும் எதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் ஆஸ் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அந்த மாதிரி இருக்கிற ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆனால் அதுக்கு பேரு எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் அதுக்கு வந்து பேர் என்னது எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம மொத்த ஜெனோம சீக்வன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கோடிங் நான் கோடிங் ரெண்டு ரீஜனுமே கிடைக்கும் ஓகேவா ஸோ ரெண்டுமே இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு பேரு சீக்வன்ஸ் அனட்டேஷன் சொல்லுவாங்க ஸோ ரெண்டு விதமான அப்ரோச் வச்சு நம்ம வந்து ஒரு ஜெனோமை அனலைஸ் பண்ணலாம் ஜெனோம் என்னமோ என்ன அந்த ஹியூமனோட ஜீன் நம்ம இவ்வளோ ஜீன் இருக்கு அதில் நான் ஒரு ஜீன் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் ஒன்னு அந்த ஜெனோம்ல எல்லா ஜீன்ஸ் இருக்குல்ல எதெல்லாம் வந்து ஆரனேவா எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு வச்சுக்கோங்க அதை ஒண்டி நீ ஐடென்டிஃபை பண்ணி ஓகே தட் யூ கேன் யூஸ் அப்போ அதை என்னன்னு சொல்றோம் எக்ஸ்பிரஸ்ட் சீக்வன்ஸ் சொல்றோம் இல்லைனா சீக்வன்ஸ் அனட்டேஷன் இன்னொரு மெத்தட் தட் இஸ் அந்த என்டையர் ஜெனோம் இருக்கு இல்லையா அதுல வந்து கோடிங் ரீஜன் ஒண்ணு இருக்கும் நான் கோடிங் ரீஜன் ஒண்ணு இருக்கும் ஓகேவா சோ இந்த கோடிங் அண்ட் நான் கோடிங் ரீஜன் இருக்கு பாருங்க அதை சீக்வன்ஸ் பண்ணி நம்ம லேட்டர் அது ஒன்னு ஒண்ணுத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனை சீக்வன்ஸ் பண்ணோம்னா இது வந்து கோடிங் ஒன்னு நான் கோடிங் திரும்பி கோடிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோடிங் நான் கோடிங் இந்த டிஃப்ரெண்ட் ரீஜன் வித் ஃபங்க்ஷன் அதை வந்து படிக்கிறது வந்து எடுத்து மெத்தடை யூஸ் பண்றது வந்து சீக்வன்ஸ் அனடேஷன் ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் வந்து சீக்வன்ஸ் அனடேஷன் மெத்தட தான் ஃபாலோ பண்ணாங்க சோ இன் எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக் in this all the genes that were expressed as rna first were to be identified it refers to short subsegment of a segment of complementary dna cdna solum ஸோ ஒரு ஸ்டாண்டில் வரக்கூடிய அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ஸ்டாண்ட் தான் அந்த ஸோ எதெல்லாம் அந்த மாதிரி இருக்கோ அதை எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்காக வச்சு ஒரு ஹியூமன் ஜெனோமை எடுத்து நான் படிக்க ஆரம்பிக்கலாம் தட் கேன் பி யூஸ் டு ஐடென்டிஃபை ஜீன் டிரான்ஸ்கிரிப்ட் இல்லைன்னா இன் சீக்வன்ஸ் அனட்டேஷன் இன் திஸ் த என்டையர் ஜெனோம் இன்க்ளூடிங் கோடிங் அண்ட் நான் கோடிங் ரீஜன்ஸ் கேன் பி சீக்வன்ஸ்ட் ஸோ இது வந்து கோடிங் ரீஜன் இது வந்து நான் கோடிங் ரீஜன் ஸோ இந்த மாதிரி என்டையர் இதுல சீக்வன்ஸ் ஆனதை நம்ம ஸ்டடி பண்ணிட்டு

ஸோ இதை வந்து வெக்டாராக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அந்த பர்டிகுலர் ஸ்மால் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் நம்ம எடுக்கிறத வந்து ஆம்பிளிஃபை பண்ணி அதை சீக்வன்ஸ் பண்ணுவோம் தென் வி வி வாட் வில் இஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் ஆல்ரெடி யூஸ்டு பைங்கர் இல்லையா அந்த சீக்வன்சிங் மாடலில் வச்சு நம்ம சீக்வன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம் தென் வி ஹேவ் த ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சிங் மெஷின்ஸ் தட் வில் ஆல்சோ பி ஏபிள் டு ஸோ இந்த மாதிரி நம்ம சீக்வன்சிங் பண்ணி எடுத்துருவோம் அண்ட் தென் வித் த ஹெல்ப் ஆஃப் த கம்ப்யூட்டர் அண்ட் தீக்வன்ஸ் அனடேஷன் வந்து பார்த்தீங்களா கோடிங் நான் கோடிங் அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம கரெக்டாக எடுத்து தென் அசைன்மெண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் த குரோமோசோம் அண்ட் தென் வி வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை த பர்டிகுலர் என்ன சொல்றது அந்த ஜெனோமோட இது என்ன அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் டிஎன்ஏ வந்து ஐசோலேட் பண்ணுவோம் அது வந்து ரேண்டமாக ப்ரோக் பண்ணுவோம் அது ஸ்மால் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸாக போயிடும் பிகாஸ் டிஎன்ஏ இஸ் அ வெரி லாங் பாலிமர் இல்லையா ஸோ தேர் ஆர் டெக்னிக்ஸ் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸாக அதை பிரேக் பண்ணுவோம் அது கூட நெக்ஸ்ட் வெக்டாரோட க்ளோன் பண்ணப் போகிறோம் என்ன வெக்டார் இட் கேன் பி பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் ஆர் ஈஸ்ட் ஆர்ட்டிஃபிஷியல் குரோமோசோம் ஸோ அது கூட வந்து நம்ம என்ன பண்ணப் போகிறோம் வி ஆர் கோயிங் டு வி ஆர் கோயிங் டு இன்சர்ட் இட் அதை இன்சர்ட் பண்ணோன்னே என்ன ஆகும் அது நடுவுல போய் இன்சர்ட் ஆயிடும் ஓகே இப்போ வந்து இதுதான் வந்து குரோமோசோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரோமோசோம் சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இது கூட வந்து என்ன ஆகும் வி ஆர் இன்சர்டிங் த பேக் ஆர் யாக் இப்போ நெக்ஸ்ட் அது வந்து என்ன ஆகும் இட் வில் கெட் ஆம்பிளிஃபைடு ஓகே லைக் பாக்டீரியா ஈஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம பிசிஆர் டெக்னிக் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய நம்ம பயோடெக்னாலஜி படிச்சோம் அந்த மாதிரி நிறைய காப்பீஸ் ஆம்ப்ளிஃபை ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய சீக்வன்ஸ் அனடேட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வரும்பொழுது அதை நம்ம இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் ப்ரோக்ராம்ல வச்சு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணிக்கலாம் யூஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்மா எஸ் அதித்தி ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து ஃபெட்ரிக் சாங்கர் அப்படின்னு இருப்பாரு அவர் தான் ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் வச்சு பண்ண பார்ப்பார் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் வச்சு இந்த சீக்வன்சஸ் அலைன் பண்ணலாம் ஸோ சீக்வன்ஸ் வந்து அன இந்த குரோமோசோம்க்கு இது இதுன்ற சீக்வன்ஸை வந்து அனடேட் பண்ணி இப்படி வந்து அந்த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்டை வந்து ஸ்டடி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நேரம் எடுத்து இவங்க மே டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் கண்டுபிடிப்பாங்க ஓகே எஸ் அதித்தி எபிள் டு ஃபாலோ திஸ் ஸோ வாட் ஆர் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் ஸோ ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் Is uh, composed of 23 pairs. Okay, Aditi, yeah, very good ma. So you are able to follow. Mm. So we have uh, the human genome is composed of 23 pairs of chromosome It consists of. Nalla to konga. The exam la the question panga It is 3164.7 million nucleotide bases. They might reverse the number and they can give you. So puri

So the genes in these chromosomes they will be separated by intergenic regions that will have regulatory sequence and non-coding region. So silat one coding regions are the code regions are So on the sequence annotated marida, so this is the first salient feature of the human genome. Second, the number of bases. So what are the number of the nitrogenous bases in an average gene is 3000.

சப்போஸ் இந்த ப்ரோட்டீன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இட் வில் ரீசல்ட் இன் ஒன் கண்டிஷன் கால் டூஷேன் டூஷேன் மஸ்குலர் மஸ்குலர் ஓகேங்களா ஓகே ஸோ ஒரு அந்த மசில் வந்து வேஸ்ட் ஆகி வீக் ஆகி போகிற அளவுக்கு இது வந்து ஒரு இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் அவங்க என்ன சொல்ல வராங்க நம்மளுக்கு அந்த பேஸ் அந்த நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து ஒரு ஜீனில் மூவாயிரத்துலேருந்து டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வரைக்கும் ஒரு ஜீன்ல இருக்கலாம் அதிகமான பேசஸ் இருக்கக்கூடிய ஜீன் வந்து பண்ணது நம்ம தான் அதுக்கு அபவுட் எயிட்டி தௌசண்ட் டூ லாக் அண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஜீன் பட் இப்போ என்ன சொல்றாங்க தேர் ஆர் ஒன்லி அபவுட் தேர்ட்டி தௌசண்ட் ஜீன்ஸ் ஓகேவா இவ்வளோ பேசஸ் இருக்கலாம்

நம்மளோட ஜெனோம்ல வந்து இருக்கக்கூடிய மெயின் பேண்ட் ஆஃப் டிஎன்ஏன்னு இருக்கும் இதை தவிரேட்டிங் சீக்வன்சஸ் மாதிரி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகே இப்போதான் ஒரு ஜீனோடதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு இதுதான் அந்த பர்டிகுலர் ஜீன்போது இப்போ இதை வந்து இப்ப ஒரு நாள் இருக்குன்னா இப்போ இங்க இப்படி வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் திரும்பி இது ரிப்பீட் ஆகும் ஓகே சோ ஒரு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இது திரும்பி ரிப்பீட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சீக்வன்ஸ்க்கு பேர் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நூறுலேருந்து ஆயிரம் முறை இந்த மாதிரி ரெப்படேட் ஆகும் பட் இதோட வேலை ஒன்று கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன் கோட் தே டோன்ட் கோட் ஃபார் எனி புரோட்டீன் அது மெயினாக புரிஞ்சுக்கணும் பட் அது வந்து ஒரு பயங்கரமான கொடுக்க போது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது நம்ம எப்படி வந்து எவல்யூஷன் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு பாக்கிறதுக்கோ இல்ல ரெப்டைல்ஸ் பத்தி பாக்கிறதுக்கோ இல்ல எக்ஸ்டிங் ஆன ஒரு டைனோசர் பத்தி பாக்கிறதுக்கோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும் ஓகே சோ அது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ வச்சு நம்ம பார்த்து கண்டுக்கலாம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீன் இஸ் பிரசன்ட் ஆன் குரோமோசோம் ஒன் which is 2968. So, largest gene வந்து 2.4 million bases இருக்கிறதுனால dystrophin சொன்னும். Maximum number of gene எங்கமா இருக்கு? Chromosome 1. Actually, வந்து chromosome 1 தான் last discovered gene இன் சொல்வாங்க. Chromosome 1 தான் கடசியா கண்டு பிடிக்கப்பட்ட gene. Okay, அந்த nucleotide sequence இங்க கடசியா அங்கதான் வந்து பண்ணி முடிப்பாங்க. It is in the year May 2006. May 2006.

ஓகே சோ இந்த மாதிரி வரும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது ஒரு சின்ன சிங்கிள் அந்த டிஎன்ஏ பேஸ் டிஃபரன்ஸ்ல நம்மளுக்கு வந்து இருக்கும் தட் இஸ் வாட் வி கால் இட் சிங்கிள் நியூக்ளியோடை பாலிமார்பிசம் பாலிமார்பிசம் அப்படின்னும் போது என்ன சொல்ல வரணும்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு கேரக்டருக்கு இஃப் தெர் இஸ் கோயின் ஒன் ஆலி ஆன் லோக்கஸ் அப்படின்னும் போது இட் எக்ஸிபிட் பாலிமார்பிசம் சொல்லுவோம் ஸோ அதே போல தான் கிட்டத்தட்ட இவ்வளோ அந்த நம்ம ஜெனோமில் ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் இட் அந்த சிங்கிள் பேஸ் டிஎன்ஏல நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வரும்போது வி கால் தட் அ சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம் அது தீ புரியுதுங்கம்மா அது தீ புரியுதுங்களா எஸ் புரியுதுங்களா எஸ் ஏபிள் டு ஃபாலோமா ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியணும் ஸோ த மெயின் திங் இஸ் வித் என்ன சொல்றது ஹியூமன் ஹியூமன் ப்ராஜெக்ட் எக்ஸாம்ல என்ன என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் கேட்பாங்கன்னா இந்த இந்த சேலியன் ஃபீச்சர்ஸ் இதோட கோல்ஸ் எப்படி லான்ச் பண்ணாங்க பண்ணாங்க வந்து 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 கம்ப்ளீட் முடிக்கணும்னு யோசிச்சாங்க ஸோ 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 மாதிரி கேள்வி நம்மளுக்கு கேட்பாங்க ஓகேங்களா வாட் இஸ் த அப்ளிகேஷன் அண்ட் சேலஞ்ச் இதுல பாத்தீங்கன்னா மட்டும் மோர் தென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கு பாத்தீங்களா அது ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் டிசீஸ் ஸோ இன்னும் வந்து அதை பத்தி நிறைய வாஸ்டா ஸ்டடி பண்றதுக்கு நம்மளுக்கு ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் வந்து ஒரு பேஸாக இருக்கலாம் அடுத்து கேன்சர் ஸோ கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஜீன் கேன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து இப்போ பிரஸ்ட் கேன்சர் வச்சுக்கோங்களேன் பிஆர்சிஏ அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கேன்சருக்கும் ஓவேரியன் கேன்சர் ஆகட்டும் இல்லை இது வந்து ப்ராஸ்டேட் கேன்சரா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஜீன் வந்து இது எல்லாமே வந்து இப்போ வந்து டிட்டர்மைன் பண்ணி அது அதோட லெவல் அதோட எங்க வந்து இது எப்படி எக்ஸிபிட் ஆகுது ஏன் இது ட்ரிகர் பாயிண்ட் ஆகுது எப்படி இது ரன்ஸ் இன் ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வந்து இன்ட்ராக்ஷன் லைக் ஹவு டு ஸ்டடி எப்படி இவ்வளோ வேரியஸ் ஜீன் எப்படி இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து இது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது எப்படி இதே ஒர்க் வித் இட் ஸோ அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் இட்லயும் வந்து வி நீட் த யூஸ் ஆஃப் ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் தென் வேர் டு ஸ்டடி நான் ஹியூமன் பார்த்தோம்னா வி கேன் யூஸ் இட் இட் இந்த

we சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃப்ரென்சஸ் ஸோ அந்த என்டைய அந்த என்டையர் ஆஃப் தட் நம்ம அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் ஒரு particular base, அது என்ன ஆகுது அங்கே சின்ன சேஞ்ச் இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சேஞ்ச் இருந்துட்டே இருக்கும் ஸோ இஃப் ஒரு ஒரு பர்டிகுலர் ஜீன் அது வந்து இட் இஸ் ஹேவிங் மோர் தேன் டூ ஆலி

அந்த மாதிரி நம்ம என்டையர் சீக்வன்ஸ் லொகேஷன்ல வரும்போது அதுக்கு பேர் சிங்கிள் நியூக்லியோடைமோசம் சொல்றோம் ஓகேவா இப்ப புரியுதுங்களாமா எஸ் ஓகே ஓகே So, where are the applications and challenges? So, the information obtained from the DNA sequences can be utilized in research that will lead to better understanding of the biological system. So, number one, the other sequence which is research Panla. so research we can be using it in our field of biological system also. For example, the nucleotide sequence being studied can be compared to other known nucleotide sequence. to assess the evolutionary relatedness or history of the DNA sequences. இப்ப என்ன பண்ணலாம் நமக்கிட்ட ஒரு sequence கிடைக்குது இப்ப வந்து நான் ஒரு fossil study மே நான் போறேன். எனக்கு எனக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குது ஓகேங்களா இதை வந்து வச்சு நான் இன்னொரு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸில் வச்சு நான் வந்து சீக்வன்ஸ் பார்க்கலாம் ஓ எவல்யூஷனரி ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து எவல்யூட் ஆயிருக்கு இல்லை இதுக்கு முன்னாடி இது வந்து ஆரிஜின் ஆயிருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் ஆஃப் ஸ்டடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் இட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு ஐடென்டிஃபை த டிஎன்ஏ ஃப்ரீக்மெண்ட் ஜஸ்ட் சீக்வன்ஸ்ட் ஆர் டு கம்பேர் த ஜெனோமிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எடுத்து நான் ஸ்டடி பண்ணும்போது ஓகே இந்த பர்டிகுலர் ஜீன் வந்து இந்த டிசீஸை இந்த பர்டிகுலர் இதில் இப்படி வருது ஸோ இது இப்படியே தான் இருக்கா மற்ற இண்டிவிஜுவல்லையும் இப்போ இவங்க ஃபேமிலியில தான் இது மாதிரி ரன் ஆகுதா அந்த பெடிகிரியில் இல்லை இது வேறு மாதிரி இது போகுதா ஓகேங்களா இல்லை இது அப்படியே வேற ஆர்கானிசமில் எப்படி மாறுது இந்த ஜீன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் ப்ரீவியஸ்லி ஒன்லி ஃபியூ ஜீன்ஸ் வேர் ஸ்டடிட் அட் அ டைம் அவ்வவோ வித் த நாலேஜ் ஆஃப் ஆல் த டிஎன்ஏ சீக்குவென்சஸ் த ப்ராப்ளம் கேன் பி ஸ்டடிட் சிஸ்டமேட்டிக்கலி ஆன் அ வெரி லார்ஜ் ஸ்கேல் ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெரி ஃப்யூ இன்சைட் இன்ட்டு த மாலிக்குலர் ஜெயனிட்டிக் லெவல் இப்போ அப்படி கிடையாது நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் அந்த ஜீன் ஜீன் அந்த வந்து நிறைய நம்ம இப்படி ஜீன் ஸ்டடிஸ் போகுது இப்போ ஜீன் நாக் அவுட் ஜீன் நாக் அவுட் பண்ணி அந்த பர்டிகுலர் அனிமல் ஸ்டடி ஆகட்டும் இல்லை வந்து ஏதாவது ஒரு லோயர் அனிமல் எடுத்து அதை ஸ்டடி பண்ணி அந்த பர்டிகுலர் டிசீஸோட பாத்தோஜினிசஸ் எப்படி ஒரு வியாதி உண்டாகுதோ இல்லை இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு பெஸ்டிசைடோட ஒரு ஆக்ஷனை பார்க்கவோ இல்லை அதோட அப்ளிகேஷனை ஸ்டடி பண்ணவோ இல்லை ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெக்டார் அது வந்து என்ன வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நம்ம அந்த அக்ரிகல்ச்சரில் பாக்க போறோமோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அழகா ஸ்டடி பண்ண முடியும் ஸோ இட் வில் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ஒர்க்கிங் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இன் அ பர்டிகுலர் டிஷ்யூ ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இப்ப இந்த டிஸ்ட்ரோஃபின்னே நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிஸ்ட்ரோஃபின் ஜீனை பத்தி தெரியும்பொழுது முதல்ல வந்து டூஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பாய் சைல்டுக்கு வரும் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா வளர வளர அதோட மசில் வந்து பயங்கர வேஸ்டிங் போகும் அப்புறம் அந்த குழந்தை ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் என்ன ஆகுது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மசில் வீக்னஸ் அந்த வேஸ்டிங் போய் மேபி பை டுவெண்ட்டி இயர்ஸ் இறந்து போவோம் என்னன்னு இந்த மசில் ஏன் இப்படி டிஸ்டர்பி ஆயிட்டே வருது வேஸ்டிங் போயிட்டே பார்க்கும்போது அது வந்து அந்த ஜீன் தான் அவங்களுக்கு வந்து பை பர்த் அங்க ஏதோ ஒரு மியூட்டேட் ஆகுது அந்த ஜீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகல சோ அந்த ஒர்க்கிங் ஆஃப் தட் பர்டிகுலர் ஜீன் அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் இந்த மசில் டிஷ்யூ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் போது இன்னும் நம்மளுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிசீஸ் ப்ராசஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது Hence, in health care, the identification and mapping of the genes responsible for genetic diseases will help in diagnosis, treatment and prevention of these diseases. So, நாம்லுக் இது தெரிய என்ன ஆகும் என்டையரு ஒரு unit of rehabilitation மாதிரி ஒரு வேலை பாக்கலாம் So, நம்லுக்கு வந்து என்ன பண்ணலாம் Various genetic disease இருக்கு. For example, இப்பா, Huntington disease இன்னு உன்னிருக்கு. Huntington disease ஆகட்டோம். இல்லா, for, for example, sickle cell anemia ஆகட்டோம். இல்ல ஹீமோபிலியா ஆகட்டும் சோ இதோட நம்மளது எல்லாமே வந்து என்ன ஆகுது இதோடது எல்லாமே அந்த டயக்னோசிஸ் எப்படி இதை ட்ரீட் பண்ண போறோம் எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ண போறோம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிய வருது பேசிக் சயின்ஸ் டீடைல் நாலேஜ் ஆஃப் த ஜெனோம் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ஜெனோம் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் செல்லுலார் குரோத் அண்ட் டிஃபரன்சியேஷன் அண்ட் எவல்யூஷனரி பயாலஜி சோ பேசிக் சயின்ஸ் அப்படின்ன போதுன்னா வாஸ்ட் அரே ஆஃப் சயின்ஸ் ஸோ அந்த சயின்ஸில் இந்த ஜெனோமுங்கிற நாலேஜ் நம்மளுக்கு வந்து ஹியூமன் ஜெனோம் நாலேஜ் இருக்கும்போது நம்ம இதை நிறைய விஷயத்துக்கு அப்ளை பண்ணலாம் லைக் ஜெனோமோட ஆர்கனைசேஷன் வச்சு பார்க்கலாம் இல்லை அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் எப்படி கண்ட்ரோல் ஆகுது சே இன் ஸ்டடி ஆஃப் கேன்சர் இல்லை அந்த செல்லுலார் க்ரோத் லைக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியாலஜிக்கலி அந்த க்ரோத்தோ இல்லை ஒரு டிஷ்யூ கல்ச்சர் எடுத்து பிளான்ட்டோ இல்லை அனிமலோ அதோட செல்லுலார் க்ரோத் பற்றி தெரிய அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது ஒரு பர்டிகுல ஜீன் இல்லைன்னா எப்படி இது எக்ஸ்பிரஸ் ஆகுது இதை பற்றி ஐடியா அண்ட் எவல்யூஷன் சைட் இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஜெனோம் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம் சாஃப்ட்வேர் டூல்ஸ் கேன் சாப்ட்வேர் டு அனலைஸ் டிஎன்ஏ ஃபார் எக்ஸாம்பிள் தினோ ஆசிட் சீக்வென்ஸ் என்கோடட் பை த டிஎன்ஏ கேன் பி டிட்டமைண்ட் அண்ட் கம்பேர்ட் டு அதர் நோன் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேன் அபவுட் என்ன பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் ஒரு அமினோ ஆசிட் சொன்னோம் அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அமினோ ஆசிட் சீக்வன்சஸ்வன்ஸ வந்து நம்ம இந்த மாதிரி அந்த வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் இதா இன்னொரு இருக்க அமினோ ஆசிட் சீக்வன்ஸுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஓகே இந்த இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமையால் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து இட் உட் பி ஆக்சுவலி ஜிஏஜி அந்த பாயிண்ட் லெவலில் இந்த இந்த சீக்வன்ஸ் வராம ஜி யூ ஜின்னு தான் அந்த செல் அனிமையான வர வரைக்கும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா சோ இது எப்படி அந்த சேஞ்ச் வருது அப்படிங்கிறது அது மியூட்டேஷன் தனி அதெல்லாம் பட் அது வந்து இந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாறுறதால அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸே மாறுது சோ அந்த பாலிபெப்டைட் அந்த வர ப்ரோட்டீனே மாறுது அப்ப நம்மளுக்கு அந்த ஹீமோக்ளோபின் மாலிக்கல் தான் இந்த டிசீஸ் வர்றது அளவுக்கு நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க யூஸ் பண்றோம் ஓகேவாமா சோ திஸ் இன்ஃபர்மேஷன் கேன் பி யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோட்டீன் லைக் ஹீமோக்ளோபின் மாலிக்கலே வச்சுக்கோங்க ஓகே ஸோ டெஸ்பைட் அதனால தான் நம்மளுக்கு அந்த செல் அனிமையால ஈஸியாக நம்ம வந்து ஓகே இந்த பாயிண்ட்ல இந்த சீக்வன்ஸ் மாறுது ஸோ தான் அங்கே வந்து குளூட்டாமிக் இல்லை வேலினா மாறுது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து தெரிய வருது ஸோ டெஸ்பைட் தீஸ் அப் யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன் தேர் வில் ஆல்வேஸ் பி சர்டைன் சேலஞ்சஸ் ஸோ தேர் ஷுட் பி அ சிஸ்டம் இன் பிளேஸ் ஃபார் எத்திக்கல் யூஸ் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் மெனி ஆஃப் தீஸ் கொஸ்டன்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் ரைட் டு ப்ரைவசி ஸோ எல்லாருக்கும் அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா எத்திக்கல் இஷ்யூ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் சுட் நாட் கோ இன் டு த ஃபால்ஸ் ஹேண்ட் ஸோ இது வந்து யாரோ ராங்கான இவங்க கிட்ட போய் இது யூஸ் ஆகும்போது போது அதை வந்து எத்திக்கலா இல்லாம வேற மாதிரி அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அவங்களோட ப்ரைவசி இது எல்லாத்தையுமே மேட்டர் பண்ணி தான் இந்த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அ மியூட்டேஷன் தட் ப்ராசஸ் லேட் ஆன்சர்ட் டிசார்டர் சச் அஸ் ஹண்டிங்டன் டிசீஸ் இஸ் டிஸ்கவர்ட் இன் அ ஃபேமிலி அந்த இன்ஃபர்மேஷன் வேர் அவைலபிள் டு த பப்ளிக் டிஸ்கிரிமினேஷன் மைட் அக்கர் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா சில டிசீஸ் வந்து இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எபிலப்சியா இருக்கட்டும் இல்ல சர்டைன் டைப் ஆஃப் கேன்சர் ஆகட்டும் பட் இப்போ வந்து ஹண்டிங்டன் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா அதுல வந்து அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும் இந்த ஹண்டிங்டன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங்டன் வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டரா இருக்கும் அது ஹண்டிங்டன் குரியான்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்க டிசீஸ் அவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது தான் லேட் டிசார்டரா ஸ்டார்ட் ஆகும் அப்ப அது வந்து ஒரு சர்டைன் ஃபேமிலிஸ்ல தான் ரன் ஆகும் இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் இப்ப வந்து யார் போய் ஆக்சஸ் பண்ணி பப்ளிக் வந்து தெரிய வரும்போது அவங்களுக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வரும் சொசைட்டி ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ சச் பீப்பிள் மே நாட் பி ஹையர்ட் ஆர் மேட் கெட் இன்சூரன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபேமிலியில இது இருக்குன்னும் போது அவங்க வந்து போய் ஒரு வேலைக்கு போகும்போதோ எப்லெப்ஸின்னு வச்சுக்கோங்க இல்ல அவங்களுக்கு ஒரு கேன்சர் இது ரன்ஸ் இன் ஃபேமிலின்னு போது இட் சுட் நாட் அஃபெக்ட் தேர் ஜாப் ஆர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடைக்காம போறதுக்கும் இது இதுவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இட் இஸ் பியர் தட் லா ப்ரொடெக்டிங் த ப்ரைவசி ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி நீடட் இன் ஃபியூச்சர் ஸோ எல்லாருமே போய் ஆக்சஸ் பண்ணி இப்போ என் பேரோ இல்லை ஏதோ ஒரு ஃபேமிலி வச்சு அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அங்கேருந்து எடுக்கக்கூடாது ஸோ இண்டிவிஜுவலையும் பார்க்கணும் அதே நேரத்தில் இது ராங் ஹேண்ட்ஸ் கைக்கு போய் இது வேற மாதிரி விஷயமாவும் போகாமல் பார்க்கணும் ஸோ இதுதான் இந்த ஹியூமன் ஜெனோ ப்ராஜெக்டில் தே ஆர் ட்ரைங் டு அ புல் ஸ்டாப் டு How to bring out the controversy is They want to put law into force. Aditi puridhama. Yes? Shall we move to the questions? So see this is question number one. Sequencing the whole genome of an organism into coding and non-coding sequence is termed as sequence determination, sequence deduction, sequence annotation, sequence completion. So coding and non coding. Upding the whole genome sequence What we call that as. Yes, Aditi. Yes, you are right, Ma. It is sequence annotation. Very good. Which of the so second question put the number and write so it will be easy for me, ma. Which of the following is not a salient feature of the human genome project? Not a salient feature yes very good aditi you gave the right answer the human genome contains 3614.7 million uh, nucleotide bases it is less than 2% genome codes for protein over 50% of the gene discovered are yet to be investigated regarding their function chromosome y as the fewest of the gene so either yes y chromosome fewest and 50% know panla less than 2 so, what is that? The number is wrong. It is, I am sorry, it is 3164.7 million nucleotide bases. That is the incorrect one. Okay, Vama. Okay. Human Genome Project was closely associated with a rapid development of a new area in biology called biotechnology, bioinformatics, biogeography, bioscience. So, which is the new area? I already said it is a combination of biology, IT, and computer science. Yes, is none other than the bioinformatics. Okay. Yes, very good, Aditi. You are giving the right answer. I think you are giving the right one. Yeah, yes, excellent. So, coming to the next question, yeah, very good ma. In humans, non-coding DNA is more most abundant. The function of uh, more than 50% discovered genes are unknown, less than 2% of genome codes for protein. Total number of genes are 30,000. So all LMA, what? They are all the right statements. So A, B, C, D, everything is correct. Yes, very good, ma. Bioinformatics. Very good. Very good, Aditi. So this is the right answer. The last chromosome, which was completely sequenced in May 2006, is chromosome 22, 14, 1, X and Y. So I gave the answer before itself, right? So what was the answer? So question number 5. The answer is what? It is chromosome 1. They that was last done in may 1000 may 2006 okay we will go to the next interesting topic of dna fingerprinting okay we will go to the next interesting topic of dna fingerprinting okay so shall we start the dna fingerprinting ma yes very good yes aditi you understood the concept i am very happy that you are giving the right answers ma good

இல்லைனா வந்து டு சால்வ் த சீன் ஆஃப் கிரைம் இந்த மர்டரர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம் ஓகே ஸோ அந்த ஹியூமன் பாம் இன் ராஜீவ் காந்தி கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடக்ஷன் நம்ம வந்து இது யூஸ் பண்றது வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து அவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு ஸோ இதில் வந்து என்னென்னா இட் வில் நாட் கிவ் ஃபால்ஸ் ரிப்போர்ட் லைக் பெட்டர்னிட்டி டிஸ்பியூட் ஆகட்டும்

இல்லை ஒரு சர்டன் டிசீஸோட இன்சிடென்ஸோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் எப்படோ அவங்கள எப்படமாலஜிக்கல் ஸ்டடி போகும்போதோ டெர்மடோகிளிபிக்ஸுங்கிற ஒரு கான்செப்டை வந்து பண்ணுவோம் இதில் வந்து நிறைய பேட்டர்ன் மாதிரி இருக்கும் வேர்ல்ட் பேட்டர்ன் லூப் பேட்டர்ன் இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது கை ரேகைலாம் கூட ஸோ அந்த மாதிரி லிப்பு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ரேகைகள்னு ஒன்று இருக்கும் ஸோ இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டெர்மடோ கிளிபிக்ஸ்ன்னு சொல்லுவோம் பட் இதை வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னும் போது இது வந்து இந்த சயின்ஸே இது வேறு

ஒரே மாதிரி இருக்காது எக்ஸப்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜெனோம் வந்து சேமு அதனால அவங்களுக்கு வந்து சேம் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பட் இதே வந்து நோ டூ பர்சன்ஸ் வில் ஹாவ் த நோ டூ பர்சன்ஸ் வில் ஹாவ் த சேம் சீக்வன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஸோ இதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் எவிடென்ஸ் இன் ஃபொரன்சிக் சயின்ஸ் it is இட் இஸ் the ஆன் தட் நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் will ஐடென்டிக்கல் identical இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி அந்த டிஎன்ஏவோட அந்த இது வந்து நம்மளுக்கு இருக்காது Similarly, no two individuals except for the identical twins, the monozygotic twins இருக்காங்களே ஸோ அவங்களுக்கு வந்து பிகாஸ் தே வில் the same ஜெனோம் சேம் nucleotide sequence அதனால அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் அ டெக்னிக் ஜென்ரலி யூசிங் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் இன் ஹியூமன் ஜெனோம் that produces a pattern of band that is very unique for every individual. So, இதுதான் என்ன வடுது ஒரு particular band நுமுறு எனக்கு there will be one particular band. okay So, எனக்குன் ஒரு pattern of band இருக்கும் that will not be same for my daughter. okay So, it will not be same. It will not be same for other person. So, in the pattern of band and the repetitive DNA sequence வந்து ஒர்த்திருக்கு இன்னு ஒர்த்திருக்காது மாரும் ஸோ இதை வந்து நான் வச்சு இப்படி பார்க்கும்போது இதில் அந்த மேட்சிங் இல்லை அப்படின்னு போதே இதை தான் நம்ம அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் பேஸ் ஆஃப் இட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ தட் பேட்டர்ன் ஆஃப் பேண்ட் வந்து இஸ் யூனிக் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸோ இந்த டெக்னிக் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அலெக் ஜெஃப்ரி இன் எயிட் இன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் அவர் தான் வந்து இந்த டெக்னிக்கை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிப்பார் ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை லைக் வி கேன் யூ கேன் ஆக்சுவலி பிங்கர் பிரிண்டிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் த அதர் பீப்புள் பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒரே ஜெனோமிக் சீக்வன்ஸ் இருக்காது அங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ இன்டூ டென் த ஹோல் பேஸ் ஃபார் நைன் சீக்வன்ஸையும் நம்ம பார்க்கணும் போது ஒரு பெரிய வேலை பட் இதே டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் வந்து ஒரு குயிக்கர் வே குயிக்கர் த டிஎன்ஏ சீக்வன்ஸ்

ஓகே ஸோ அந்த கேசியம் குளோரைடு அப்படின்றது வந்து ஒரு நம்ம டென்சிட்டி சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணுற கெமிக்கல் வந்து இந்த கேசியம் குளோரைடு இது எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க அது என்ன கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து எடுத்து நம்ம அந்த டென்சிட்டி சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது த டிஎன்ஏ ஃபார்ம்ஸ் அ சிங்கிள் பேண்ட் இன் த சென்ட்ரிஃபியூஸ் டியூப் அட் த பொசிஷன் வேர் இட் இஸ் ஈக்குவல் த டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த டென்சிட்டி ஆஃப் செசியம் குளோரைட்

so satellite DNA will have long repetitive sequence and depending on the number of repetitive units repetitive units they can be called as either micro micro satellite or mini satellite okay ma'am will monozygotic twins will have the same band of loops yeah they'll be same you can see in movies and all they'll show learn the twins when murder பட் ஸ்டில் யூ உல் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் அந்த மாதிரி பண்ணுவாங்களா ஸோ தே வில் ஹாவ் த பிகாஸ் தே ஆர் த சேம் ஜெனோம் ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அந்த வேரியேஷன் வராது ஓகேங்களா ஸோ தே வில் ஹாவ் த சேம் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் இட் வில் பி கண்டிப்பாக மாறும் எக்ஸப்ட் த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஓகேவா வாதி ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இஸ் யூனிக் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அதை இப்போ பார்க்க போறோம் So every organism is unique. So if I want the, patina, the DNA sequence has some specific regions in the DNA called repetitive DNA. Suppose this is a one. So for example, say one, two, like that, we are having Irkand So say for example if it is here like this, only here. So somewhere here it will be repetitive. Then it will not bear. Then after some time, like it will get repeated. So in the Madri you have in some specific regions the repetition of that particular sequence. So, you call that as the repetitive DNA, which are short stretch which will be repeated many times. Okay, wa? Wow. So, these short nucleotide repeats, like it will be like this. Okay? So, this will be repeating is somewhere like that. You are able to follow. So, in the madri, repetitive. So, these short nucleotide repeats, they vary in number from person to person and are called the variable number of tandem repeat. For example, say this is of the father. Okay, it need not be the same for the sun also. So in the parga, it will be like this. Okay, then it will be like this for the sun. Okay, then. So it it, it may not be the same. It will vary from person to person. So that is why we call this as variable number of tandem repeats, V and T R. So the V and T R of two person, they'll be of same length only and sequence, but it will vary. It will vary at certain sites sites it will vary. If a, for example you take a child, so this is a father, this is a son. Okay, so see here it is 1, 2, 3, 4, 5. So here see 1, 2, 3, 4. So it will not be the same. So a child might inherit a chromosome with 6 tandem repeat from mother. And 6 tandem repeated 4 times from father. So mostly when from father to son the might be that B and it will be more And the paternity dispute from father and son. nama reason because it will be more. Inherited in that chromosome. So Nama the Pakla. Okay, but it will not be that with it. So in the number of times time as a repeat algorithm, that we call it as the variable number of tandem repeat. So it's a good example of DNA polymorphism or a particular alley which has got more than uh, one or two gene at a particular locus, okay, that we call it as polymorphism. ஸோ அந்த பாலிமார்பிசம் டிஎன்ஏல இருக்கு ஸோ அந்த பேஸ் ஆஃப் பிரின்சிபல் இதுதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் பிகைன் ஃபிங்கர் பிரிண்டிங்னா இட் இஸ் த டிஎன்ஏ பாலிமார்பிசம் ஸோ அந்த பேசிக் பிரின்சிபலை வச்சு தான் ஏன் பாலிமார்பிசம் வருது பிகாஸ் ஆஃப் மியூட்டேஷன் ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது கிடையாது ஸோ டெஃபினெட்டா அந்த என்டையர் சீக்வென்ஸில் கிட்டத்தட்ட விஎன்டிஆர் வந்து எப்படி இருக்கும் அதான் சீக்வன்ஸ் பட் அதில் என்ன இருக்கும் சில 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 இடத்துல சில சில இடத்துல அந்த வேரியேஷன் இருக்கும் இவன் அப்பாவாக இருந்தாலும் சரி சன்னா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்காது அந்த சின்ன சின்ன சீக்வன்ஸ் வந்து அங்கே வேரி ஆகும் ஸோ அந்த மாதிரி அந்த ரெப்படேட்டிவ் சீக்வன்ஸ்க்கு பேர் தான் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் ஓகேவாமா ஸோ விஎன்டிஆர் சாட்டிலைட் டிஎன்ஏ ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ தே வில் பி டிஸ்டிங்விஷ் ஆஸ் டிஃப்ரெண்ட் பீக்ஸ் ஃப்ரம் பல்க் ஜெனோமிக் டிஎன்ஏ டியூரிங் த சென்ட்ரிஃபி டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் அந்த சிஎஸ்சிஎல் யூஸ் பண்ணுறோம்ல ஸோ டிபெண்டிங் ஆன் தட் இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அந்த பீக்ஸ் ஸோ இந்த பீக்கு

depending on the size we classify the uh, satellite dna as micro or mini so, if i say mini it is very very small it is only having one to 20 base pair and the tandem within a zona so it will be having either at one one in the one base pair then it can be at the another point then it can be at another so like that it can be at to a maximum of one to 20 base pair.

பட் இதே ஐடென்டிக்கலா யாருக்கு இருக்கும் ஒன்லி இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் புரியுதாமா ஃபார் டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் எப்படி வந்து இந்த டெக்னிக் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாருங்க ஆக்சுவலா வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து நைன்டீன் எயிட்டி நம்மளோட ஆலெக் ஜெஃப்ரிஸ் அவர் தான் வந்து யூகே அங்கதான் கண்டுபிடிப்பாரு இது வந்து என்ன சொல்ல வருவார்னா ஹீ வாண்டட் டு த தீக்வன்ஸ் ஆஃப் அது வந்து இருக்கும் ஒரு ஒரு இன்டிவிஜுவலுக்கும் டிஎன்ஏல நம்மளுக்கு வந்து பாலிமார்பிசம் இருக்கு இல்லையா ஸோ அதை தான் நம்ம ப்ரோபா யூஸ் பண்ண வரும் ப்ரோபுன்னு அது ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு அதை வச்சுட்டு நம்ம வந்து கிடைக்கக்கூடிய சாம்பிள் வச்சு நம்ம அதை வச்சு பார்க்க போறோம் ஓகேவா ஸோ இப்போ ஹியூமன் ஜெனோம்ல இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றது ஷார்ட் டிஎன்ஏ சீக்வன்சஸ் இருக்கு அதுக்கு பேர் தான் விஎன்டிஆர் சொல்றோம் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் அது ஒரே மாதிரி எல்லாருக்குமே இருக்காது எக்ஸப்ட் த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இது புரியுது இல்லமா இப்ப நம்ம வேரிய ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ வந்து வி ஆர் கோயிங் டு ஐசோலேட் ஃப்ரம் த செல்ஸ் லைக் பிளட் செமன் சில் ஸ்கின் ஃபாலிக்கல் ரூட் ஆஃப் ஹேர் இன் ஹை ஸ்பீட் ரெஃப்ரிஜிரேட்டட் சென்ட்ரிஃபியூகல் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியணும் இஸ் இப்போ ஒரு சீன் ஆஃப் கிரைம்ல போறோம் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து மர்டர் ஆன இடத்துல ஒரு பிளட்டோ இல்ல ஒரு ரேப் கேஸ்ல கிடைக்கிற செமனோ இல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சில நேரத்துல அந்த நெகம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கின் மாட்டிருக்கும் இல்லனா வந்து அவங்களோட கை இதுல வந்து அந்த தலைமுடியோட வந்து அந்த பாலிக்கல் இருக்கும் சோ மெதுவாக அதை வந்து நம்ம எடுத்து நம்ம என்ன பண்றோம் அதுல இருந்து டிஎன்ஏவை இப்ப எடுக்க போறோம் ஓகேங்களா சோ அதை ஐஸ்பீடு சென்ட்ரிபிகேஷன்ல வைப்போம் இப்போ அந்த டிஎன்ஏவை என்ன பண்ணுவோம் எப்படி அந்த டிஷ்யூலேருந்து எடுப்போம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் ஓகே ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஸ்ட் பண்ணுவோம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியேசஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியேசஸ் அப்படின்னு இருக்கும் அது என்ன பண்ணுனா அந்த டிஎன்ஏவை ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸாக கிளீவ் பண்ணும் அட் ஸ்பெசிஃபிக் சைட் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் பி யூசிங் த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் டு ஆம்பிளிஃபை தட் டிஎன்ஏ பர்டிகுலர் செக்மெண்ட் அடுத்து இதை என்ன டெக்னிக் வச்சு திளாட் ஹைப்ரிடே ஒன்னு இருக்கு சதன் பிளாட் டெக்னிக் வச்சு அந்த டிஎன்ஏவை அந்த வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் சதன் பிளாட் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னும் போது இட் வாஸ் பை எம் சதன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார் அதனால தான் அந்த பேரு இன் நைன்டீன் செவன்டி சீக்வன்ஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா பை யூசிங் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் பை பிளாட்டிங் மெத்தட் சதன் பிளாட்டிங் மெத்தடுன்னு சொல்லுவோம் சதன் பிளாட்டிங் மெத்தட் ஓகேவா சதன் பிளாட்டிங் மெத்தட் இதில் வந்து எப்படி நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் சென்ட்ரிஃபிக் பண்றோம் அதை எக்ஸ் அதை வந்து என்ன சொல்றது கிளீவ் பண்ணி ஸ்மாலர் ஃபிராக்மென்ட்ஸ் ஆக்கி அதை ஆம்பிளிஃபை பண்ணுவோம் வித் பிசிஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் ஆஃப் த சாம்பிள் டிஎன்ஏ அப்புறம் இந்த எலக்ட்ரோஃபோரோசஸ் எலக்ட்ரோஃபோரோசஸ் தான் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசஸ் Using the southern blotting hybridization technique. Southern blot hybridization. Okay. So next we have the visualization. in the DNA one. We are going to visualize the DNA fragment by staining with the dye ethidium ethidium uh, bromide and observation under the UV lamp. Okay.

ஸோ செப்பரேட்டட் டிஎன்ஏ sequences ஆர் transferred to நைலான் ஆர் nitrocellulose sheet ஷீட் ஓவர் ஜெல் திஸ் இஸ் southern blotting. So ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த டிஎன்ஏ sequence ஒரு membrane வச்சு அந்த மெம்ப்ரைனில் அதை பதிய வைப்போம் ஸோ அந்த மெம்ரைன் வந்து என்ன இங்கே யூஸ் பண்ணுறோம் ஒன்று அதை நைலானாக இருக்கலாம் இல்லை nitrocellulose செல்லுலூஸாக இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் blotting. இப்ப இப்போ டிஎன்ஏ எங்கே இருக்கும் ஜெல்ல இருக்கும் அப்போ நம்ம அந்த membrane என்னவாக இருக்கும் நைலான் இல்லை nitrocellulose செல்லுலூஸ் யூஸ் பண்ணுவோம் சோ நைலான் ஷீட் இஸ் இம்மர்ஸ் இன் டுச் த புரோப் ஆர் த மார்க்கர் சோ அதுகிட்டதான் அந்த மெயின் மார்க்கர் நான் சொன்னேன்லையா அந்த மெயின் ப்ரோப் வந்து அதுகிட்டதான் அங்க அந்த நைலான் ஷீட்லதான் இருக்கும் ப்ரோப் வந்து வந்து ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ஆஃப் ஆர் இப்போ இது இதுதான் இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்ச ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் வச்சுப்போம் லைக் ஒரு கண்ட்ரோல் மாதிரி மீதி வந்து என்ன பண்ணுவோம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த என்ன ரிசல்ட் வேணும்ன்ற அந்த சாம்பிள் அந்த ஸ்பெசிமென்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த ஜெல்ல வச்சிருப்போம் அந்த ப்ரோபை வந்து நைலான் ஷீட்ல வச்சிருப்போம் ஓகேங்களா சோ அந்த மெம்ரைன் தான் அந்த நைலானோ நைட்ரோ செல்லும் சோ ஸோ இதுல இருந்து அந்த சீக்வன்ஸ் அங்க காப்பி ஆகி போறதுக்கு பேர் தான் சதன் பிளாட்டிங் டெக்னிக் ஸோ ப்ரோப் டார்கெட்ஸ் அட் அ ஸ்பெசிபிக் நியூக்ளியோடை சீக்வன்ஸ் விச் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரிஆர் சீக்வன்ஸ் அண்ட் கிட்ட வச்சிருக்க இதுதான் சீக்வன்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்குங்கிறது நம்ம ஒரு ப்ரோப் வச்சிருக்கோம் ஸோ இங்கே இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மக்கிட்ட இருக்க அந்த வேரியபிள் ட்ராண்டம் சீக்குவென்ஸ் வந்து அங்கே என்ன பண்ணுவோம் அங்கே போய் அங்கே வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக அதை வந்து டார்கெட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி தான் ஹைப்ரடைஸ் பண்ணி நம்ம எடுப்போம் ஸோ எக்ஸ்ரே ஃபிலிம் இஸ் எக்ஸ்போஸ் டூ நைலான் ஷீட் தட் ஹாவ் த ரேடியோ ஆக்டு ப்ரூப் ஸோ டார்க் பேண்ட் வில் அபியர் அட் ப்ரூப் சைஸ் விச் ஆர் ஸ்கேன் யூஸிங் தி ஸ்கேனர் ஓகே ஸோ இங்க பாருங்க நம்ம கிட்டே இந்த ஜெல் இருக்கு வாட் வி ஆர் யூஸிங் வீர் யூஸிங் த அக்ரோஸ் ஜெல் மெம்ரைன் வந்து இட் கேன் பி எய்தர் த நைலான் ஆர் த நைட்ரோ செல்லலூஸ் ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல இந்த டெக்னிக்கில் நம்ம இந்த ஜெல்லில் வந்து வி ஆர் கோயிங் டு ஹாவ் த இந்த ஜெல் இங்கே தான் இருக்குது இந்த ஜெல்லில் தான் நம்ம கிட்டே வந்து அந்த அக்ரோஸ் இருக்குது அங்கே தான் அந்த டிஎன்ஏ இருக்குது இதுதான் அந்த மெம்ப்ரேன் வி ஹாவ் த வாட்மேன் பேப்பர் ஸ்டாக் அது மேலே இந்த வெயிட் வைக்கிறோம் ஸோ ஏன் இந்த வெயிட் வைக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து அது இம்ப அது வந்து அதில் வந்து அந்த பதியறதுக்கு நல்லா அந்த வெயிட் கொடுத்து ஓகே அங்கே என்ன வெயிட் கொடுக்குறோம் அந்த வெயிட் கொடுக்கறதால அந்த நைலான்ல இருக்க ப்ரோபு இந்த ஜெல்லில் இருக்க டிஎன்ஏ அப்படிங்கும்போது போது அங்கே என்ன ஆகுது அது வந்து பதியுது ஸோ அடுத்து எங்க என்ன ஆகும் டிரான்ஸ்ஃபர் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லையா இது டிரான்ஸ்ஃபர் ஆனாதானே நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோபோட இதையும் வந்து வச்சு நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ்க்கு இந்த பஃபர் கரெக்டான ஐடியல் பஃபர் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது ஹெல்ப்ஸ் இன் த ட்ரான்ஸ்ஃபர் இங்க பாருங்க இதுதான் வந்து அந்த விஎன்டிஆர் சீக்வன்ஸ் இந்த ரிப்பீட் சீக்வென்ஸ் இதுதான் இந்த ரிப்பீட் சீக்வென்ஸ் இந்த மாதிரி நிறைய ரிப்பீட் சீக்வன்ஸ் இருக்கும் பட் இந்த மாதிரி வேரியபிள் நம்பர் ஆஃப் டாண்டம் ரிப்பீட் ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரினா இப்படி இது வந்து இப்ப இதுதான் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும் விஎன்டிஆர் தே டோன்ட் கோடு ஃபார் எனி புரோட்டீன் இப்ப இது ஃபாதர் ஆகட்டும் சன் ஆகட்டும் இது ஒரே மாதிரி இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சீன் ஆஃப் கிரைம்ல வந்து நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்றோம் ஓகே இதுல வந்து அப்பா பண்ணிருப்பாரா இந்த தப்பை இல்ல வந்து பையன் பண்ணிருப்பானா இல்ல ஒரு பெட்டர்னிட்டி டிஸ்பியூட் ஆகட்டும் இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் இருக்குல்ல இது ஃபாதர் கிட்ட இருக்க டிஎன்ஏல இருந்து ஐசோலேட் பண்ணிப்போம் சன்னோட டிஎன்ஏ இதை வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருப்போம் சோ பாருங்க லோக்கஸ் ஒன் டூ த்ரீ ஏன்னா நான் என்ன சொன்னேன் தே ஆர் பேஸ்ட் ஆன் த டிஎன்ஏ பாலிமார்பிசம் இல்லையா சோ அந்த பேஸ் கான்செப்ட்டை வச்சு தான் நம்ம இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்க பண்றோம் சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா inga here it is 1 and 2 ila v m here it is 1 2 3 inga three four here it is 1 2 3 4 so at certain points it is similar but at certain points it is not similar like see here 3 here it is more than that say here it is 1 2 3 4 it is more here it is nearly around 8 i think 1 2 3 4 5 6 7 8 so you can see

அந்த மெமரையை நான் அந்த பேண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் ப்ளாட்டிங்னு சொல்லுவோம் அந்த வென் டிஎன்ஏ பேண்ட்ஸ் ப்ளாட் ஆனா டிஎன்ஏ பேண்ட்ஸ் ப்ளாட் ஆனா அதுக்கு பேரு சதன் ப்ளாட்டிங்னு அர்த்தம் ஆர்என்ஏ ப் பேண்ட்ஸை வந்து ப்ளாட் பண்ணோம்னா அதுக்கு பேரு நதன் ப்ளாட்டிங்னு அர்த்தம் ஓகேங்களா இது புரியுதுங்களா வென் புரோட்டீன் பேண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதுக்கு பேர் வெஸ்டர்ன் ப்ளாட்டிங்னு அர்த்தம் புரியுதாம்மா சி டிஎன்ஏவை வந்து நம்ம வந்து பிளாட்டிங்ல டிஎன்ஏவை யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் ஃப்ரம் த ஜெல் டு மெம்பரேன் யூஸ் பண்ணோம்னா அது சதர்ன் ப்ளாட்டிங் ஆர்என்ஏவை யூஸ் பண்ணோம்னா நதன் ப்ளாட்டிங் புரோட்டீனை யூஸ் பண்ணோம்னா வெஸ்டர்ன் ப்ளாட்டிங் புரியுதுங்களா ஸோ இந்த என்டையர் ஆஃப் சீக்வன்ஸ் இங்க இருக்கா ஸோ இப்போ வந்து பாருங்க இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி த சேம் அஸ் ஃபாதர் வித் தட் ஆஃப் த சன் நம்ம இதை பார்க்கணும் ஸோ த நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் த ரிப்பீட் சீக்வன்ஸ் இங்கே பாருங்க ஸோ வேர் ஆல் இட் இஸ் ரிப்பீட் இங்கே ஒரே மாதிரி இருக்கு ஒன் அடுத்து வேற எங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு டூ அண்ட் ஹியர் த்ரீ எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இததான் உங்களுக்கு எக்ஸாம்பிள கொடுத்து கேட்பாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை வந்து மாதிரி இது வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்ல இது எப்படி சொல்றீங்கன்னா தெர் ஆர் த்ரீ மேட்சஸ் சேம் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபாதர் அண்ட் சன் செக் பண்ணா இங்க தெரியுது இப்ப இதே வந்துட்டு நம்மளுக்கு வந்து வேற ஒரு சீன் ஆஃப் கிரைம்ல இங்க கிடைக்குது ஒருத்தர் குற்றவாளியோட பிளட் இங்க கிடைக்குது இது வந்து நார்மலா ஒரு ஒரு அங்க இருக்க ஒரு சஸ்பெக்ட் வச்சுக்கோங்க அவங்க இப்படிதான் வச்சு செக் பண்ணுவாங்க நான் சொல்ல புரியுதுங்களா செக் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் அதிகமான எது போதோ அதுதான் வந்து அந்த நியரஸ்ட் மேட்ச் போறது தான் வந்து என்ன பண்ணுவாங்க அதுதான் வந்து ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுவாங்க இங்க பாருங்க இந்த ஃபாதர் சன் இப்ப எங்க சொல்றாங்க ஏன்னா த்ரீ மேட்சஸ் போகுது சம்டைம்ஸ் இட் கேன் பி ஈவன் ஜீரோ மேட்ச் ஆல்சோ எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்க எத்தனை மேட்சஸ் எது நியரஸ்டா இருக்கோ அதுதான் வந்து இதோட இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு போடலாம் புரியுதாமா அப்ளிகேஷன் இன் லபார்டரி ஸ்டடி வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் வந்து இதுவா சொல்லிட்டோம் பட் இதை எடுத்து நம்ம வந்து அந்த சீன் ஆஃப் இருந்து அதை கலெக்ட் பண்ணி எடுத்து படிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நான் ஃபாரன்சிக் சயின்ஸ் படித்த தொட்டு நான் சொல்றேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பர்டிகுலர்லி வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி மர்டர் கேஸ்ல வந்து இது வந்து ஒன் ஆஃப் த யூஸ் நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இதுல வந்து ரிசால்வ் பண்றதுக்கு இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகா வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ இது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் பெட்டர்னிட்டி டிஸ்பியூட் லீகல் கேசஸ் சோ பெட்டர்னிட்டி டிஸ்பியூட் ஆகட்டும் இல்ல ஒரு லீகல் கேஸ் ஆகட்டும் இல்ல ஒரு ரேப் கேஸ் ஆகட்டும் இல்ல பெட்டர்னிட்டி டிஸ்பியூட் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை அப்ளை பண்ணலாம் ஆஃப் ஆப் மைக்ரன்ஸ் ஒன் கண்ட்ரி டு அனதர் ஸோ இந்த நாட்டு ஆளுன்னு நான் சொல்றேன் இப்போ இந்த ஊர் இந்த இந்த கண்ட்ரி அப்படின்னா இது வந்து ரஷ்யன்ஸ் இப்போ ஏஷியன்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது இருக்கும் நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டு மேப் த எவல்யூஷன் பயாலஜிக்கல் எவல்யூஷனுக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு எதோட இது அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இது வரைக்கும் புரியுதா இன்னைக்கு ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்டும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கும் சொல்லி கொடுத்தேன் சில கொஸ்டின் இருக்கு அதை பார்த்துடலாம் Okay, yes, purida You are able to follow. So du during DNA fingerprinting, probe hybridize with entire uh, double strand DNA fragment, entire single strand DNA fragment on paper, single strand DNA fragment on gel plate. V are part of DNA. So in uh, in this question the

When bands of RNA are transferred to nitrocellulose membrane for identification, the blotting is called southern blotting, northern blotting, western blotting, and eastern blotting. So na band of RNA in Sonana so no, it's northern blotting. This is DNA in the southern blotting. This is protein, the western blotting. In PC for question 1 and 2, now only I understood the meaning, ma'am. Okay, ma'am you understood, I am explaining. Suppose you are able to answer, you answer. இல்லைனா நான் எக்ஸ்பிளைன் பண்றத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகே அதித்தி வெரி குட்மா இன் பிசிஆர் இட் இஸ் தட் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் மாலிக்யூல்ஸ் ஹீட் ஹைசால் கான்சன்ட்ரேஷன் டிஎன்ஏ பாலிமரேஸ் எக்ஸோ நியூக்ளியஸ் எஸ் வெரி குட் இட்ஸ் ஹ ஹீட் யா வெரி குட் அதித்தி நதன் பிளாட்டிங் குட்மா பிசிஆரில் வந்து ஹீட் தான் யூஸ் பண்ணுவோம் டு கிரியேட் தட் சிங்கிள் ஸ்டாண்ட் டெம்ப்ளேட் மாலிக்யூல்ஸ்

ஸோ இது எப்படி மூவ் ஆகும்னா பிகாஸ் டிஎன்ஏ இஸ் ஸ்லைட்லி நெகட்டிவ்லி சார்ஜ் அந்த மூவ்மெண்ட் இருக்கும் டு தட் ஆப்போசிட் சார்ஜ் அண்ட் தேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாலிகுலர் வெயிட்ஸ் வர்றதுனால தான் நம்மளுக்கு அந்த பேண்ட்ஸ் வந்து அதில் வந்து அது அரேஞ்ச் ஆயிருக்கு ஓகே ஸோ இட் இஸ் போத் டூ அண்ட் த்ரீ யா வெரி குட் அதித்தி ஸோ இது போத் ஸ்லைட்லி நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் தேவ் டிஃப்ரெண்ட் மாலிகுலர் வெயிட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபைங் Difference in some specific regions in DNA sequence called satellite DNA, repetitive DNA, junk DNA, non-repetitive DNA. Among this, what is that? On the identifying some specific regions with such sequence, so they are called what? Yeah, very good, Aditi. Good. So, repetitive DNA. That is what we are using, leh. The repetitive I varada and the VNTR. Okay, so that concept. Clear? Any doubts? Clear ma? Today I taught to you about. ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் அதோட சேலியன் ஃபீச்சர்ஸ் கோல்ஸ் இதெல்லாம் தான் கேப்பாங்க ஃபிங்கர் பிரிண்டிங் வரும்பொழுது அவங்க இதை எதில் யூஸ் பண்றோம் அந்த பேண்ட் காமிச்சம் அதுல நம்பர்ஸ் இருந்து அந்த 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 வச்சு பேண்ட் அசைன் ஆகுது நியரஸ்ட் எந்த பேண்ட் எப்படி இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கொடுக்கலாம்னா ஒரு பேண்ட் கொடுத்துருவாங்க ஒரு நாலு பேண்ட் இருக்கு வச்சுக்கோங்க இதுல எது நியரஸ்ட் போது எந்த பேண்ட் ஒரே மாதிரி மோர் மேட்சஸ் வருதோ தட் வில் பி த ரைட் ஆப்ஷன் அந்த மாதிரி சூஸ் பண்ண கூட கேட்கலாம் அந்த சைடில் போடுற நம்பர்ஸ் வந்து மாலிகுலார் வெயிட் அதை வச்சு அது பிரிஞ்சு இருக்கு அந்த வெயிட் ஆஃப் த இது ஏன்னா நம்ம பேண்ட் அப்படி தானே அலையன் ஆகுது ஓகே எஸ் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ வெரி குட் அதித்தி ஓகே கிளியர் கிளியர் ஏபிள் டு ஃபாலோ எஸ் ஷால் பி வைண்ட் அப் த செஷன்மா Okay, clear Aditi. I'm winding up the session. Okay, thank you, ma'am. Oh, you're thanking me for giving the individual attention. See, it is not only you. Any student of that matter, I would like because you are very interested. You have that much interest in subject. Where what I noticed. So, uh, it is my pleasure to give one is to one uh, uh, explanation to what all you ask. So, you are an excellent student, okay? Huh? Good.